نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال النبي صلى الله عليه وسلم: لا يبلغن هذا الأمر ما بلغ الليل والنهار، ولا يترك الله بيت مدر ولا وبر إلا أدخله الله هذا الدين، أو كما قال صلى الله عليه وسلم. கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலக வரலாற்றிலே எல்லா காலமும் ஒரே போன்று இருப்பது கிடையாது, சமுதாயங்களுடைய வரலாறும் ஒரே போல் இருப்பதும் கிடையாது. ஒரு காலம் சமூகத்தினுடைய வளமான செழிப்பான காலமாக இருக்கும் என்று சொன்னால், இன்னொரு காலம் சமுதாயத்தினுடைய சோதனையான காலமாகவும் இருக்கும். எப்போதுமே கால ஓட்டம் ஒரே போல் இருப்பது கிடையாது. உலகத்திலே அல்லாஹ்வுடைய நியதியும் அப்படி அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உம்மத்து கியாமத்து வரை எப்படிப்பட்ட காலகட்டங்களை சந்திக்கும் என்பதை சொல்லும் போது பலவிதமான நிலைகள் வரும். மகிழ்ச்சியான எல்லா ஹைர்களும் நிறைந்த காலமும் வரும், இன்னொரு பக்கம் கடுமையான சோதனைகள் நிறைந்த காலமும் வரும். ஹஜரத் ஹுதைஃபா இப்னு யமான் என்ற ஒரு சஹாபி, அவர்கள்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அதிகமாக சோதனைகள் குழப்பங்கள் குறித்து கேட்ட சஹாபி. அவர்கள் சொன்னார்கள், எல்லா மக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹைரை பற்றி நலவான விஷயங்களை பற்றி கேட்பார்கள், ஆனால் நான் மட்டும்தான் பெருமானாரிடத்திலே குழப்பங்களை பற்றி கேட்பேன். உலகத்திலே என்னென்ன குழப்பங்கள் ஏற்படும் என்றால், அதை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அது வருவதற்கு முன்னால் தயார்படுத்திக் கொள்ளலாம், ஆயப்படுத்திக் கொள்ளலாம். அதற்காக நான் அவர்களிடத்திலே குழப்பங்களை பற்றி கேட்பேன். அப்படி ஒரு முறை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டேன், யா ரசூலல்லாஹ், ஒரு காலம் இருந்தது, நாங்கள் ஜாஹிலியா எனும் அறியாமையில் இருந்தோம், குழப்பங்களில் இருந்தோம். அல்லாஹாலா இந்த ஈமான் இஸ்லாம் என்கிற நலவை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான், இப்போது நாங்கள் நலவான சூழ்நிலையில் இருக்கிறோம். அவர்கள் கேட்ட கேள்வி, ஃபஹல் பஅதா அலிக ஷர்ரன், இந்த நலவான இந்த நிலைக்கு பிறகு அடுத்து குழப்பங்கள் ஏற்படுமான்னு கேட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், ஏற்படும். இப்போது நீங்கள் அனுபவிக்கிற இதே வாழ்க்கை, இதே அமைதி, இதே மகிழ்ச்சி நீடிக்காது, பிறகு குழப்பங்களும் வரும் என்று சொன்னான். பிறகு நான் அவர்களிடத்திலே கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அப்படி குழப்பங்கள் வந்தால் அந்த குழப்பங்களுக்கு பிறகு மறுபடியும் நலவான வாழ்க்கை ஏற்படுமா? பெருமானார் சொன்னார்கள், ஆம், அப்பவும் ஏற்படத்தான் செய்யும். மொத்தத்திலே அவர்கள் சொல்ல வந்தது என்ன, உலக அழிவு நாள் வரை இந்த உம்மத்தினுடைய வரலாறு ஒரே போல இருக்காது. ஒரு பக்கம் ஹைரும் இருக்கும், இன்னொரு பக்கம் ஷர்ரும் இருக்கும். இப்படித்தான் இந்த உலகம் சுற்றி கொண்டிருக்கும் என்று சொன்னான். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் எப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்படும் சொன்னான், ஒரு குழப்பம் இன்னொரு குழப்பத்தை லேசாக்கிவிடும். ஒவ்வொரு சோதனை வருகிற போதும் ஒரு முஸ்லீம் என்ன சொல்வாருன்னு சொன்னா, இதுல நான் அழிஞ்சேன், இதோடு என் கதை முடிஞ்சு போச்சு அப்படி நினைப்பார். அப்புறம் அந்த குழப்பம் நீங்கிரும், அது நீங்கிரும், அதுக்கப்புறம் இன்னொரு குழப்பம் வரும். அப்ப அவர் சொல்வார், இதுதான் பெரிய ஆபத்து, இதுதான் எனக்கு பெரிய சோதனை, ஹாதிஹி ஹாதிஹி, இதுதான் பெரிய சோதனை அப்படின்னு சொல்வார். பெருமானார் சொன்னார்கள், இப்படி சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும், நீங்கள் ஈமானிலே உறுதியோடு இருங்கள். அதைத்தான் இப்போது நாம் பார்க்கிறோம். ஒரு குழப்பம் இல்லை என்று ஒரு குழப்பம், அதை அடுத்து இன்னொரு குழப்பம், தொடர்ந்து என்ன நடக்கிறது நாட்டில்,
ஒரு குழப்பம் வருகிற போது பயப்படுகிறோம், முத்தலாக் என்று ஒரு குழப்பம், முஸ்லிம்களை குறிவைத்து என்ஐஏ என்கிற ஒரு சட்டம், இது நமக்கு பெரிய ஆபத்து என்று எண்ணிக்கொண்டிருக்கிற போதே குடியுரிமைக்கான ஆபத்து. இப்படி அடுத்தடுத்து பார்க்கிற போது இந்த ஹதீஸ் சொல்வது போல ஒரு குழப்பம் இன்னொரு குழப்பத்தை லேசாக்கிவிடும். இப்படித்தான் இந்த உலகம் போய்கொண்டிருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மார்க்கம், இந்த தீனுல் இஸ்லாம் இருக்கிறது, இந்த மார்க்கத்திற்குமே கூட இரண்டு வகையான காலகட்டம் வரும். அதையும் நபி அவங்க சொன்னாங்க, ஒரு காலம் வரும் இந்த தீன் அழிந்து போகும். அழிந்து போகும் சொன்னா பெரும்பகுதி மக்கள் தீனை விடுவாங்க, அப்படி ஒரு காலம் வரும். இந்த ஹதீஸ் நான் சொல்வது, சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எதுருசுல் இஸ்லாம், இஸ்லாம் அழிஞ்சு போயிடும், இஸ்லாம் அழிந்து விடும், சொற்ப மக்கள் முஸ்லீமா இருப்பாங்க. இந்த சோதனைகள் தான் அதுக்குதான், யார் ஈமான் யார் முனாஃபிக், யார் மோமின் யார் முனாஃபிக்குன்னு சோதிப்பதற்கு தான் அல்லாஹ் இதை தர்றான். சொன்னாங்க எதுருசுல் இஸ்லாம், இஸ்லாம் அழிஞ்சு போயிடும். எப்படி ஒரு ஆடையில் இருக்கிற ஒரு டிசைன் அழிவது மாதிரி எல்லாம் அழிஞ்சு போயிடும் சொன்னாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, தொழுகை என்றால் என்ன ஒன்று தெரியாது, நோன்பு என்றால் என்ன ஒன்று தெரியாது, ஹஜ் என்றால் என்ன ஒன்று தெரியாது, எல்லாம் அழிந்து போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும், அது போன்ற சோதனைகளை நாம பார்க்க கூடாது. இப்படியும் ஒரு காலம் வரும், எல்லாம் அழிந்து விடும், வெறும் கலிமா மட்டும் இருக்கும், வெறும் கலிமாவை தவிர வேறு எதுவும் இருக்காது, எல்லாம் அழிந்து விடும் என்று அப்படிப்பட்ட ஒரு காலமும் வரும். முஸ்லிம்களிடத்திலே பாவங்கள் எந்த அளவுக்கு அதிகமாகும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் ஒரு பெண்ணோடு நடு ரோட்டில் வைத்து தவறு செய்வான், விபச்சாரம் செய்வான், அந்த நேரத்தில் அந்த வழியா போகிற அந்த காலத்தில் அவங்கள மக்கள் நல்லவங்கன்னு சொல்லுவாங்களாம். அந்த நல்லவர்கள் கூட எப்பா இந்த தப்பை செய்யாதேன்னு சொல்ல மாட்டார், ஏன்பா நடு ரோட்டில் செய்யற, போய் கொஞ்சம் அந்த சோத்துக்கு பின்னால மறைஞ்சு செய்யன்னு சொல்லுவார். இந்த தவறு செய்ய செய்யாதேன்னு தடுக்க மாட்டார். ஒரு அந்நிய பெண்ணோடு ஒரு ஆண் நடு ரோட்டிலே தவறு செய்வான், அதை கடந்து போகிற ஒருவர் இப்ப இவ்வளவு பெரிய தவறு செய்யறியன்னு சொல்ல மாட்டாரு, கொஞ்சம் அந்த சோத்துக்கு பின்னால போய் செய்ய அப்படின்னு சொல்லக்கூடிய காலமும் வரும். இது போன்ற மோசமான நிலைகள் எல்லாம் நடக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மற்றொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யுஸ்ஹபு லா யஸ்ஹபு அல்லைல் வன்னஹார் ஹத்தா துஅபத அல்லாத் வல் உஸ்ஸா. காலம் மாறிக்கொண்டே வருகிற போது இப்படியும் ஒரு காலம் வரும், அறியாமை காலத்திலே வணங்கப்பட்ட லாத் உஸ்ஸாவும் வணங்கப்படும். என்ன அர்த்தம், முஸ்லிம்கள் ஒரு சாரார் இஸ்லாத்தை விட்டுவிட்டு பயத்தினால அச்சத்தினால அவர்கள் மற்ற தெய்வங்களையும் கூட வழிபட ஆரம்பிப்பார்கள். இப்படி ஒரு காலம் எல்லாம் இந்த சூழ்நிலை எல்லாம் முஸ்லிம்கள் சந்திப்பாங்க என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது ஒரு பக்கம் இப்படி என்று சொன்னால், இந்த மார்க்கம் செழித்தோங்குகிற ஒரு காலமும் வரும், சுப செய்தியான ஒரு காலகட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொன்னாங்க, இந்த மார்க்கம் இந்த தீன் இரவு பகல் சென்றடைகிற எல்லா பகுதிக்கும் சென்றடையும். எந்த கோபுர வீடானாலும் சரி, குடிசை வீடானாலும் சரி, எல்லா வீட்டுக்குள்ளும் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நுழைத்தே தீருவான். அப்படி உலகத்தில் நடக்க தான் செய்யும். பார்க்கிற நீங்கள் சமீபத்தில் பார்க்கலாம், மேட்டுப்பாளையத்திலே சில தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு சுவர் இடிந்து பாதிக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை, அவங்கெல்லாம் நாங்கள் முஸ்லீமாக போறோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க, முஸ்லீமாக போறோம்னு சொல்லி அறிவித்திருக்கிறாங்க. நம்ம சமுதாய மக்கள் அவர்களை கண்டுகொள்ளாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்படியும் ஒரு காலம் வரும், எல்லா மக்களும் கூட்டம் கூட்டமா முஸ்லீம் ஆவாங்க. பின்னால் வரக்கூடிய ஹஜ்ரத் மஹ்தி அலி இஸ்லாமுடைய காலம், முழு உலகமும் இஸ்லாம் என்கிற கொடையின் கீழ் வந்தே தீரும். அப்ப இந்த உலக அறிவுக்கு முன்னால என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டும் சென்றிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் தான் நீங்கள் கடந்த காலத்தை பார்த்தாலும் சரி, முஸ்லிம்கள் சந்தித்த சோதனைகள் என்பது சாதாரணமானதல்ல. இன்றைக்கு நம்முடைய மக்களுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, நாம் ஆபத்தை வந்து இன்ன வரைக்கும் சரியா புரியாம தான் இருக்கிறோம். இன்று வரைக்கும் எங்களை போன்றவர்களை நிறைய மக்கள் பேசுவதை கேள்விப்படுறோம், இவங்க அச்சுறுத்துறாங்க பயமுறுத்துறாங்க. என்ன வரலாறு படிக்காதவர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. யாருக்கு வரலாறு தெரியாத அவங்க என்ன சொல்லுவாங்க, 20 கோடி விபத்தை அப்படிலாம் பண்ணிட முடியுமா, 20 கோடி விபத்தை இப்படி செஞ்சிட முடியுமா, நடக்குது இன்றைக்கும். இன்றைக்கும் சீனாவில் ஏறத்தாழ 10 லட்சம் முஸ்லிம்கள் ஒரு கேம்ப்ல தான் அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிறாங்க. 10 லட்சம் பேர் தான் சாதாரணமா, இது
நம்ம ஒரு சோதனை ஏன் சொல்றோம்னு சொன்னா தயாராகணும், அதற்கு ஆயத்தமாகணும். எப்பவுமே எதிரிய வந்து லேசா மதிப்பிடவே கூடாது. நம்ம சமூகத்தினுடைய பலவீனம் என்னன்னா, மேல ஒருத்தன் இருக்கிறான் இல்லைங்க, அல்லாஹ் பார்த்துக்குவான், எங்களுக்கு ஈமானம் சொல்லி தருவாங்க. மேல ஒருத்தர் இருக்கிறான் சும்மா விட்டுருவோம். நாம மேல ஒருத்தர் இருக்கிறான், யார் இல்லைன்னு சொன்னது வரலாறு பாருங்க. மேல உள்ளவன் உதவி எப்ப செய்வான் தெரியுமா, அதையும் நீங்க பார்க்கணும். மேல உள்ளவன் உதவி செய்யறதுக்கு நிபந்தனை என்ன, அதையும் பார்க்கணும். வரலாற்றுல ஸ்பெயின்ல ஒரு நாடு இருந்துச்சு, நமக்கு எல்லாம் தெரியும். இப்ப அவங்களுக்கு மேல ஒருத்தன் இல்லையா, முஸ்லிம்கள் பெரிய பெரிய குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், பெரும்பெரும் ஹதீஸ்களை வல்லுநர்கள், எத்தனை பெரிய மஸ்ஜிதுகள், பெரும்பெரும் விஞ்ஞானிகள், எவ்வளவு நல்ல மக்கள் இருந்தாங்க. ஒரு முஸ்லிம் இல்லாம இஸ்லாமிய ஆட்சி வீழ்ந்தது. 780 வருடங்கள் ஆட்சி செஞ்சாங்க முஸ்லிம்களுடைய ஆட்சி வீழ்ந்து 120 வருஷத்துல ஒரு முஸ்லீம் இல்லாம தொடச்சிருந்தாங்க. ஏன்னா அன்னைக்கும் இப்படிதான் சொல்லியிருப்பாங்க, மேல ஒருத்தர் இருக்காங்க அதுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம என்னைக்குமே எதிரிய தப்பு கணக்கு போடுறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எதிரிகளை குறித்து எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஜும்மா ஹுத்பால சொல்லுவாங்க, சப்பஹக்கும், இதோ எதிரி காலையில வந்துட்டான் தாக்குறதுக்கு. ஒமஸ்தாக்கும், எதிரி மாலையில வந்துட்டான் தாக்குறதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லல, பயப்படாதீங்க, மேல ஒருத்தர் இருக்கான் பாத்துக்குவான், மேல ஒருத்தர் இருக்கான் பாத்துக்குவான். நான் கேள்வியா சொல்லடா, அப்படிதான் இன்னைக்கு பலரும் பேசிட்டு இருக்கிறாங்க. என்னைய வந்து சொல்றாங்க, அது கல்யாண வீட்டுலாம் அப்படிதான் பேசிக்கிறாங்க, அதெல்லாம் நல்லா பாத்துக்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பாத்துக்குவான் நினைச்சிருந்தா, ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு மதீனாவை சுத்தி 12,000 பேர் வந்துட்டாங்க. 12,000 பேர் எதிரிகள் சூழ்ந்துட்டாங்க, அல்லாஹ் பாத்துக்குவான்னு இருக்கல, என்ன செய்வது. மதீனாவை சுத்திட்டாங்க, நெருங்கிட்டாங்க படைகள், ஆலோசனை கேட்கிறாங்க என்ன செய்யலாம். அதுல சல்மான் ஃபாரிசி சொன்னாங்க, மதீனாவை சுத்தி பள்ளம் தோண்டலாம், எதிரி உள்ள வராம இருக்கிறதுக்கு பள்ளம் தோண்டலாம் என்று சொன்னார்கள். வரலாற்றிலே அது அகல் போர் என்று அறியப்படுகிறது, ஹந்த போர் என்று அறியப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் நின்று பள்ளத்தை தோண்டினார்கள், வரக்கூடிய ஆபத்தை தடுக்கப்பட்டது. இப்போ வரக்கூடிய ஆபத்தை தடுக்கிறதுக்கு மேல உள்ளவன் பார்த்துக்குவான்னு சொல்லி பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் துஆல வந்து உட்கார்ல. அருமையானவர்களே, இந்த சமூகத்தினுடைய பலவீனமே எதை சொன்னாலும் நம்ப மாட்டோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால இந்தியால இப்படிலாம் நடக்கும்னு சொன்னா யாரா நம்பியிருப்பீங்களா? சொன்னோம், நானே சொல்லியிருக்கிறேன், இங்க வந்த ஆரம்ப காலத்திலிருந்து இந்த நாட்டில என்னென்ன சதிகள் நடக்கிறது, அப்போதெல்லாம் அதை நையாண்டி செய்யப்பட்டது. இதெல்லாம் சும்மா பூச்சாண்டி காட்டுறாங்க, இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. சில வாரங்களுக்கு முன்னால், மாதங்களுக்கு முன்னால கூட நான் ஒரு பயான்ல பேசியிருந்தேன், இந்த அரசு போக போக இந்த நாட்டை ராணுவ ஆட்சிக்கு மாத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ ஒருத்தர் என்ன வந்து சொன்னாரு, அதுக்கு நீங்க தப்பா பேசுறீங்க, இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் அப்படிலாம் முடியாது. சரி, உலகத்தில் நீ இந்த அம்பா அறிவாரி முடியாது, இங்க அரசியல் சாசன சட்டமே மாற்றப்பட்டு கொண்டு இருக்குது. எவ்வளவு தூரம் நம்முடைய அறியாம எதிரியை நம்ம எவ்வளவு குறைச்சு மதிப்பிடுறோம், எதிரியை குறைச்சு மதிப்பிட்ட சமூகம் உலகத்தில் முன்னேறவே முடியாது. அருமையானவர்களே, இப்படியான ஒரு பெரிய ஆபத்து தான் இந்த சமூகத்தை இன்றைக்கு சூழ்ந்திருக்கிறது. தயவு செய்து விளங்குங்க, முதல்ல நாம விளங்கி உள்ளத்துல அதனுடைய கவலை வர்றதுக்கு தான் நான் சொல்றேன். நான் உங்க எல்லாரையும் போராட்டத்துக்கு வாங்கன்னு சொல்றதுக்காக இந்த பயான் பண்ணல. என்ன ஆபத்து வந்து கொண்டு இருக்கிறது, முதல்ல அதை விளங்குங்க, உள்ளத்துல இந்த கவலையோடு உங்களுடைய வாழ்க்கையை மாத்துங்க. அதுக்கு தான் இது சொல்லப்படுவதே தவிர இது வேறொன்றுக்காக அல்ல. ஏன்னா வரக்கூடிய ஆபத்தை கூட அலட்சியப்படுத்தினா அல்லாஹ் எப்படி நம்மளை கண்டுக்குவான்? இந்த சூழ்நிலையில கூட மாறுவதற்கு தயார் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூஷிக்குல் உமம் அன் தஃதா அலைக்கும், யூஷிக்கு அன் தஃதா அலைக்குமுல் உமம், உலக சமூகங்கள் அத்தனை பேரும் உங்க மீல மொத்தமா வந்து தாக்குவாங்க, மொத்தமா வந்து உங்களை தாக்குவாங்க. எல்லாத்தையும் நம்ம இவங்க சொன்னாங்க, நடக்கும் எப்படி, எப்படி வந்து தாக்குவாங்கன்னு சொன்னா, ஒரு உணவு தட்டு இருக்கிறது என்று சொன்னா அதன் மீது மக்கள் வந்து எப்படி விழுவார்களோ அது மாதிரி உலக சமூகமே உங்களை தாக்கும். இன்னைக்கு உலகம் முழுக்க அப்படித்தான் நடக்குது. அப்ப சகாபாக்கள் என்ன கேட்டாங்க, யார சொல்லா, நாங்கள் அன்றைய தினத்தில எண்ணிக்கையில குறைவாகவா இருப்போம் கேட்டாங்க. இல்ல, எண்ணிக்கையில நீங்க அதிகமா இருப்பீங்க, எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப கம்மியெல்லாம் இல்ல, எண்ணிக்கையில மிக மிக அதிகமாக இருப்பீர்கள். அப்படியானால் என்ன காரணம், ஏன் எல்லோரும் எங்களை தாக்குவாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு அந்த நேரத்தில் வஹன் ஏற்பட்டு விடும். வஹன் என்றால் என்ன, உலக மோகமும் மௌத்தை கண்டு பயப்படுவதும், ஹப்பு துன்யா உலக மோகம், கராஹியத்தில் மௌத், மௌத்துடைய பயம். அப்படி ஒரு காலம் வருகிற போது எல்லாரும் உங்களை சூழ்ந்துருவாங்கன்னு சொன்னாங்க.
அருமையானவர்களே, அப்படியான ஒரு மோசமான ஒரு சூழல் தான் இன்றைக்கு இந்திய சமூகம், இந்திய முஸ்லீம் சமூகம் எதிர்கொண்டிருக்கிறது. இந்த இந்த விஷயத்தை வந்து நாம் முதல்ல அலட்சியமா பார்க்கக்கூடாது. இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு பிறகு பல மாநிலங்கள், குறிப்பாக உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு வன்முறையை அரசே அவிழ்த்து விட்டிருக்கிறது. நிறைய மதரசாக்கள், மதரசாவுடைய மாணவர்கள், உலமாக்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க, அதில் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க சில பேர். நம்ம அதை கண்டு கூட வருந்தாமல் இருக்கிறோம். நம்முடைய கண்களில் அதை கண்டு கூட கண்ணீர் வரல. நம்முடைய வாழ்க்கை வளமை போல மறுபடி சாப்பாடும் எல்லா வகையான விதவிதமான அனுபவிக்கிற வாழ்க்கை கொஞ்சம் கூட மாறமாட்டோம். அப்போ ஒரு முஸ்லீம் இவ்வளவு கடுமையாக தாக்கப்படுகிற நேரத்தில் கூட என்னுடைய உள்ளத்தில் வலி வேதனை வரலன்னு சொன்னா நான் என்ன முஸ்லீம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஜ்ஜாலுடைய குழப்பத்துக்கு முன்னால பல குழப்பங்கள் வரும். இதெல்லாம் தஜ்ஜாலுடைய குழப்பத்துக்கு முன்னால் உள்ள குழப்பம் தான். அசல் தஜ்ஜாலுக்கு முன்னால அல்லாஹ் உலகத்தில் நிறைய சோதனைகளை தருவான். ஏன்னா திடீர்னு பெரிய தஜ்ஜால் வந்தா நம்மளால தாங்க முடியாது. அந்த பெரிய தஜ்ஜால் வர்றதுக்கு முன்னால சின்ன சின்ன தஜ்ஜால்கள் உலகத்துல வருவாங்க. நமக்கு அதுவே பயிற்சி. இந்த தஜ்ஜாலை சமாளிச்சிட்டீங்கன்னு வைங்க, பெரிய தஜ்ஜால் வந்தா நீங்க பயப்பட மாட்டீங்க. இந்த தஜ்ஜாலை கண்டு யார் பயந்துடுறாங்களோ அந்த தஜ்ஜால் வந்தா முருத்ததா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அசல் தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் உலகத்தில் இது போன்ற பெரிய பெரிய குழப்பங்கள் எல்லாம் ஏற்படத்தான் செய்யும். அப்படி ஏற்படும் போது என்ன நடக்கும்னா, முஸ்லீம்கள் ரெண்டா பிரிஞ்சிருவாங்க. ரெண்டு அணி, ரெண்டு கூடாரம். ஒரு கூடாரம் புஸ்தாது ஈமான், லா நிஃபாக ஃபீஹி, புஸ்தாது ஈமான். அந்த கூடாரத்தில் ஈமானுடைய மக்கள் மட்டும் இருப்பாங்க, அங்கு நயவஞ்சகம் இருக்காது, அவங்க முழுசா முஸ்லீமா இருப்பாங்க. இன்னொரு கூடாரம் புஸ்தாது நிஃபாகின், லா ஈமான ஃபீ, அங்க நயவஞ்சகர்கள் மட்டும் இருப்பாங்க, ஈமான் இருக்காது. இப்பயும் அது மாதிரியான ஒரு காலகட்டம் தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த சோதனையில யார் வந்து முனாஃபிக்கா மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. நமக்கு ஏதோ கிடைச்சா போதும், இந்த நாட்டில் வாழ்ந்தா போதும், பேர மாத்திரியா மாத்திக்கிறேன் அப்படின்னு நடந்தது. அப்படிதான் சொன்னாங்க ஸ்பெயின்ல, உங்க பேரை அரசாங்கத்துல கிறிஸ்தவரா பதிவு செஞ்சுக்கங்க. அப்ப வெளியில ஒரு பேர் அது கிறிஸ்தவ பேர், வீட்டுக்குள்ள ஒரு பேர் முஸ்லீம் பெயர். என்ன நடக்கும்? காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் போய் 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 பெயர்ல முஸ்லீமா இருந்தவங்க நிஜத்திலையும் உண்மையிலும் முஸ்லீமா கிறிஸ்தவராக மாறி போயிட்டாங்க. பெயர்ல கிறிஸ்தவரா இருந்தவங்க நிஜமாவும் மாறிட்டாங்க. அந்த நிலையை நோக்கி தான் இப்போது இந்தியா போய் கொண்டிருக்குது. அதனால அருமையான சகோதரர்களே, நாம் எதிர்கொண்டு இருக்கிற இந்த ஆபத்தை முதல்ல தயவு செய்து விளங்குங்கள். இந்த ஆபத்தை நாம முதல்ல புரியணும், விளங்கணும். ஒரு ஆபத்தை விளங்காம அதற்கான தீர்வை எட்ட முடியாது. நாம இன்னும் அதற்கான சரியான ஒரு இதையை நம்ம விளங்காம இருக்கிறதுனாலதான் நமக்கு தீர்வும் இல்லாமல் இருக்கிறது. ஒரு ஆபத்து விளங்கும் போது மனசுல கவலை வரும். அந்த கவலை வருகிற போது பாவங்களிலிருந்து தௌபா செய்வோம். பாவங்களிலிருந்து தௌபா செய்கிற போது அல்லாஹ் அதற்கான தீர்வையும் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்குவான். நமக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த நாடு இருக்கிறது, ஸ்பெயின் மாதிரியாக முஸ்லீம்கள் அழிக்கப்பட மாட்டாங்க. ஆனா ஒரு பெரிய ஆபத்து வரலாம், வாய்ப்பு இருக்குது. அதற்கு எல்லா விதமான தயாரிப்புகளோடு அவங்க இருக்கிறாங்க. நீங்க நினைச்சுக்காதீங்க எந்த நாடும் நமக்கு அண்ணி தட்டி கேட்க. இத்தனை அரபு நாடு இருக்குது, அத்தனை இஸ்லாமிய நாடு இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் பேருக்கு ஒரு அறிக்கையோட நிறுத்திடுவான். பேருக்கு ஒரு அறிக்கை அவ்வளவுதான். மற்றபடி எந்த அரபு நாடும் நமக்கு ஒன்றும் செய்யாது. என்ன நடந்தாலும் எந்த அரபு நாடும் தட்டி கேட்காது. நமக்கு பாதுகாப்பு என்பது அல்லாஹ்வுக்கு பிறகு நம்முடைய முன் தயாரிப்பு தான், நம்முடைய ஏற்பாடுகள் தான், நம்முடைய ஒற்றுமை தானே தவிர எந்த அரபு நாடும் தட்டி கேட்கும்னு கற்பனை பண்ணாதீங்க. சில வாலிபர்கள் தன்னுடைய ஆறுதலுக்காக எல்லாத்தையும் நம்ப வைக்கிறதுக்காக அத்தனை நாடு குடிச்சு இத்தனை நாடு குடிச்சு அப்படி அறிவிச்சாங்க இப்படி அறிவிச்சாங்கன்னு சொல்லி அதை பார்த்து சந்தோஷப்படுற ஆளுங்க இருக்கிறாங்க. பார்ப்பா எல்லா நாடுகளும் சேர்ந்துட்டாங்க, ஒன்னையும் செய்ய மாட்டான், ஒன்னையும் செய்ய மாட்டேன். ஜும்மா மேடம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கொச்சையா கூட சொல்லலாம், ஒன்னுமே செய்ய மாட்டாங்க. எந்த அரபு நாடும் எல்லாருமே தான் உலகத்துல எங்க என்ன நடந்தாலும் அதான் நடக்கும். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நாம் விளங்கி இந்த எதிர்கொள்ள வரக்கூடிய இந்த ஆபத்துகளை வந்து நாம் எதிர்கொள்வதற்கு தயாராகணும். நம்முடைய மனதை பக்குவப்படுத்தணும், நம்மை நாமே உறுதிப்படுத்தணும். இந்த சோதனைகளை தாங்கக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு வரணும். முதல்ல தெரிந்து கொள்ளணும், இது போன்ற சோதனைகள் நபிமார்களுக்கு வந்தது தான். இதை நாம முதல்ல புரியணும், நபிமார்களுக்கு வந்தது. இந்த குடியுரிமை பறிப்பு என்பது பெருமானாருக்கே ஏற்பட்டது. அவங்க தாயிப்பிலிருந்து வந்தபோது மக்காவுக்குள் அவங்களே அனுமதிக்கப்படலை.
அனுமதி இல்லைன்ட்டாங்க, உங்களுக்கு இனி மக்களால் வசிக்க முடியாது. அது என்ன குடியுரிமை இல்லைன்னு சொல்லி. அப்புறம் யார் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க? ஒரு மக்காவில் இருக்கிற ஒரு நல்ல மனிதர், அவர் முஸ்லீம் ஆகல, காஃபிர் தான், முத்தையம் பின் ஆதி, அவர் தான் உதவி செஞ்சார். வாங்க நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறேன்னு சொல்லி உள்ள கூட்டு போனார். இந்த வரலாறு நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது போன்ற சந்தர்ப்பங்கள்ல முஸ்லீம் அல்லாதவர்கள்ல நல்லவர்களும் இருக்கிறாங்க. நம்ம நாட்டிலையும் பாக்கிறோம், நம்முடைய குடியுரிமையை பறிப்பதற்கு ஒரு கூட்டம் முயற்சிக்குதுன்னு சொன்னா, நமக்காக போராடக்கூடிய மக்களும் முஸ்லீம் அல்லாதவங்க தான். அவங்களுக்கு எந்த தேவையும் இல்லை, நமக்காக அவங்க ரோட்ல நிக்கிறாங்க. எத்தனை தலைவர்கள் நமக்காக குரல் கொடுக்கிறாங்க, எத்தனை எழுத்தாளர்கள் நமக்காக குரல் கொடுக்கிறாங்க. அப்ப நாம பார்க்கணும், இந்த போராட்டம் என்பது முஸ்லிம் சமுதாயம் முஸ்லிம்களுக்கான போராட்டம் அப்படிங்கறத முதல்ல கைவிடணும். நான் ஏற்கனவே ஒரு ஜும்மால கூட சொன்னேன், நம்ம பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லுங்க போதும், போராட்டங்கள்ல நீங்க தக்பீர் கூட சொல்லாதீங்க, தக்பீர் கூட சொல்ல வேண்டாம், அங்க நீங்க தனிமைப்படுத்தப்படுவீர்கள். அந்த இடத்துல கூட நாம இந்தியா பாரதம் என்கிற வார்த்தையை சொல்லுங்க, ஏன்னா இந்த சட்டம் எல்லா மக்களுக்கும் எதிரானது. அந்த கூட்டங்கள்ல முஸ்லீம் அல்லாதவர்களும் இருக்கிறாங்க, பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான நேரத்துல எல்லா மக்களையும் அரவணைக்கிற மாதிரியான ஒரு கோஷங்களை தான் நம்ம எழுப்பணும். இன்றைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் பெரிய அளவுக்கு இந்த மதவாத சிந்தனைகள் இங்க இன்னும் வளரல. முன்பை விட கொஞ்சம் வளர்ந்துட்டாலுமே கூட பெரிய அளவுல நார்த் இந்தியா மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்க இன்னும் வரல. நம்ம இந்த நிலையை தக்க வைப்பதற்கு முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் பல தடவை நான் சொன்னதுதான், அவங்களோடு நம்முடைய இணக்கமான ஒரு சூழ்நிலை, அவங்களோடு ஒரு ஹுதைபியா மாதிரி ஒரு ஒப்பந்த சூழ்நிலையை இந்த சமுதாயம் மேற்கொள்ளணும். ஆனா அதுபோல நடவடிக்கைகளை இன்று வரைக்கும் பேசப்படுதே தவிர, எழுதப்படுதே தவிர, நடைமுறையில களத்துல இறங்கி இந்த முஸ்லீம் அல்லாத அத்தனை பேரையும் சேர்த்து ஒரு காரியத்தை செய்யறதுக்கு இன்று வரைக்கும் நாம முன் வராம இருக்கிறோம். எனவே அருமையானவர்கள், நம்முடைய போராட்டங்கள் கூட இஸ்லாமிய போராட்டமாக இல்லாம இந்திய நலனுக்கான போராட்டமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த நாட்டில் உருவாக்கணும். எனவே அருமையானவர்களே, இந்த அளவுக்கு நம்முடைய சோதனைகள் நம்முடைய ஈமானுக்கு, நம்முடைய இருப்புக்கு, நம்முடைய உடைமைகள் எல்லாவற்றுக்கும் ஆபத்தான ஒரு சூழ்நிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனையான காலகட்டங்களில் நமக்கு என்ன வழிகாட்டினாங்களோ அந்த வழிமுறைகளை கூட நாம கையாளாம இருக்கிறோம். சோதனை காலங்களில் விசேஷமான துவாக்கள் பெருமானார் ஓதுவாங்க, பொன்னூத்த நாஞ்சிலா என்று சொல்லுவாங்க. அந்த துவாக்கள் ரொம்ப உணர்வு பூர்வமான துவாக்கள். அந்த துவாக்களுக்கு சஹாபாக்கள் ஆமீன் சொல்லுகிற போது மஸ்ஜித் நபவியே அப்படியே அலறும். இன்னைக்கு நமக்கு அரபியும் தெரியாததுனால பெருமானார் ஓதி அந்த துவாக்களை ஓதுனா கூட நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படுகிற ஆமீன் கூட பலவீனமா தான் இருக்கு. அதுல கூட ஒரு அழுத்தம் இல்லை, அதுல கூட ஒரு வேகம் இல்லை, உற்சாகம் இல்லை. ஏனாதாலும் தான் நம்ம ஆமீன் சொல்றோம். முதல்ல தெரிந்து கொள்ளுங்க, துவாவின் போது துவாவுக்கு ஆமீன் சொல்லும் போது ஏனோதானம் சொன்னோம்னா அந்த துவா கபூல் ஆகாது. துவா செய்கிற போதும் சரி, ஒரு துவாவுக்கு ஆமீன் சொல்லுகிற போதும் சரி, ஏனோதானம் சொல்லி இருந்தோம் சொன்னா அந்த துவா அல்லாட்ட கபூல் ஆகாது. எனவே வேதனையோடு நாம துவா செய்ய வேண்டிய, அல்லாட்ட கதற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நாம இருக்கிறோம். இந்த சூழ்நிலையை தெரிந்து கொண்டு நாம நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டிய காலத்தினுடைய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அருமையானவர்களே, ஒன்றை நாம் தெரிந்து கொள்ளணும், அநியாயக்காரர்களை அல்லாஹ் உடனடியாக தண்டிக்க மாட்டான். அநியாயக்காரர்களை உடனே தண்டிக்க மாட்டான். எந்த நபிமார்களுடைய காலமா இருக்கட்டும், அநியாயக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அல்லாஹ் அவகாசம் கொடுப்பான். அவன் அநியாயம் செஞ்சு 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 அதனுடைய உச்ச கட்டத்துக்கு போகிற வரைக்கும் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். நம்ம ஏமாளிகளா இருக்கிறோம், அவங்களுக்கு உடனே அழிவு வந்துடும், இது முதல்ல தவறு. இந்த எண்ணத்தை மாத்தணும். பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய நியதி என்ன, திருக்குர்ஆன் சொல்கிறது அநியாயக்காரர்களை விட்டு பிடிப்பேன், அவர்களுக்கு அவகாசம் அளிப்பேன். அல்லாஹ் இப்படித்தான் அவர்களுக்கு இன்ன கைதி மத்தி, அவங்களுக்கு அவகாசம் கொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்றான். அதனால இந்த அநியாயங்கள், இந்த அக்கிரமங்கள், இதையெல்லாம் நம்ம அல்லாட்ட முறையிடுவதற்கு நம்ம நம்முடைய பக்குவம் வரணும், நம்முடைய உள்ளத்துல கவலை வரணும், நமக்கு அழுக வரணும். ஐங்கால தொழுகையில பேணுதல் வரணும். பெண்களிடத்துல நோன்பு வைக்க சொல்லுங்க. ஆண்களை நான் ஏன் சொல்றது இல்லைன்னு சொன்னா, நிறைய வேலைகள் பணி சுமைகள் இருக்கலாம், நம்ம வீட்டுல பெண்கள் சும்மா தான் இருக்கிறாங்க. பெண்கள் வீட்டுல வந்து பெரிய வேலைகள் அவங்களுக்கு கிடையாது, எல்லா வேலைகளும் இப்ப அவங்களுக்கு லேசா போச்சு. பெண்கள் இன்றைக்கும் கூட இந்த நாட்டில் நடக்கிற விஷயங்களை பத்தி கொஞ்சம் கூட அவங்களுக்கு அறிவு இல்லை, நம்மளும் அவங்களுக்கு சொல்றதும் இல்லை. இங்க என்ன நடந்துட்டு இருக்குது,
அல்லாஹ் பாதுகாக்கட்டும், இன்னொரு 10 வருஷத்துக்கு பின்னால இந்த வீடு இந்த சொத்து இதெல்லாம் நமக்கு சொந்தமா இருக்குமான்னு சொல்ல முடியாது. 10 வருஷங்கிறது நான் அதிகபட்சமா சொல்றேன். அப்ப இந்த ஆபத்தை தடுக்கக்கூடிய விஷயங்களை உங்க மனைவி மக்களோட நீங்க பகிரணும், உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லணும், அல்லாட்ட ஒவ்வொரு நொடியும் கெஞ்சணும். நம்முடைய 24 மணி நேரத்தில் நம்முடைய 24 மணி நேரத்தில் நாம் உறங்கும் நேரம் தவிர மற்ற அத்தனை நேரங்களிலும் யாரெல்லாம் எங்களை காப்பாத்து, யாரெல்லாம் எங்களை காப்பாத்து, இப்படி துவா செய்யக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கிறோம். நான் அப்படி துவா செய்யறோமா இல்லவே இல்லை. அந்த மாதிரி நம்ம எல்லாரும் துவா செய்யறோமா யோசிச்சு பாருங்க. எத்தனை பயான்ல இந்த ஆபத்தை நாம சொல்லிட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் யாரெல்லாம் எங்களை காப்பாத்து நல்லாட்ட கதறி கதறி துவா செஞ்சிருக்கணும் யோசிச்சு பாருங்க. என்ன காரணம்னா, இன்னும் வரைக்குமே பல பேருக்கு அப்படிலாம் நடக்காது. இந்த நம்பிக்கையில நாம ஏமாற்றத்துல இருக்கிறோம் அருமையானவர்களே. நடக்காம போனா சந்தோஷம் அது வேற, ஆனா எதிரிகள் ரொம்ப ஆபத்தானவர்கள், மிக பயங்கரமான சூழ்ச்சியாளர்கள், பயங்கரமாக திட்டமிடக்கூடியவர்கள். இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய நியதி என்னன்னா, யார் திட்டமிடுகிறானோ முயற்சிக்கிறானோ அவன் எதற்காக முயற்சித்தானோ அல்லாஹ் அதை கொடுப்பான். அவனுடைய மதம் அசத்தியமா இருந்தாலும் சரி, அவர்கள் முயற்சிக்கிறார்கள், தங்களுடைய இலக்குகளை அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இனி அடுத்த மாசம் என்ன சட்டம் வருமோன்னு தெரிய முடியாது, சொல்ல முடியாது. அடுத்து பொது சிவில் சட்டம் என்று திடீர்னு வந்தாலும் வரலாம். ஏன்னா அவனுடைய பாணியே, ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் போது இன்னொரு பிரச்சனை அடிப்பாங்க. அப்ப மக்கள் இதை விட்டுவாங்க, அதன் பக்கம் கவனம் செலுத்துவாங்க, அதுல பேசிட்டு இருக்கும் போது அடுத்து இன்னொரு திட்டம், இப்படி அடுத்தடுத்து மிக வேகமாக அவர்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. உங்கள்ட்ட எந்த தயாரிப்பும் இல்லை. சட்ட ரீதியாக இதை எப்படி எடுத்துட்டு போகலாம், எவ்வளவு காசு நம்ம வீணாக்கிறோம், சட்ட போராட்டத்திற்கு எவ்வளவு காசு தேவைப்படுது. சமுதாயத்தில் உள்ள வக்கீல்கள் அவங்களெல்லாம் அழைத்து வந்து இதை எப்படி எடுக்கலாம், முன்ன எடுக்கலாம், எந்த அடிப்படையில இதை சர்வதேச சமூகத்துக்கு கொண்டு போகலாம், அந்த மாதிரியான ஒரு பார்வை, ஒரு விழிப்புணர்வு யார்கிட்டயுமே கிடையாது. எத்தனையோ தடவை நானும் சொல்லி பார்த்தா ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லை. எதோ அங்கங்க பேசுறதோட சரியே தவிர, எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து இதை பத்தி கவலைப்படுவோம், இந்த ஆபத்தை எப்படி தடுத்து நிறுத்தலாம். ஒருவேளை அவர்கள் சொல்லக்கூடிய NPR என்று சொல்றாங்க, NRC-க்கான முதல் படி என்று அவங்களே சொல்றாங்க. தேசிய குடிமக்கள் பதிவேடுன்னு ஒண்ணு வரப்போகுது, அதுக்கு முன்னால தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்த ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவங்க சொன்னாலுமே கூட ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குது என்பதுதான் பல நேர்மையான முஸ்லீம் அல்லாதவர்களுடைய கருத்தாகவும் இருக்குது. அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு ஆபத்து இல்லை, இதெல்லாம் அப்படியே ஸ்பெயின்ல சொன்னாங்க. இவர்கள் ஸ்பெயின்ல போய் பாடம் படிச்சுட்டு வந்தாங்க, ஸ்பெயின்ல போய் இவர்கள் பாடம் படிச்சுட்டு வந்தாங்க. அங்க என்னென்ன நடந்துச்சு, அங்க உள்ள அரசாங்கம் அப்படிதான் சொன்னது, இந்தியாவுடைய ஸ்பெயினுடைய மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை, உங்களை வெளியேற்ற மாட்டோம், இப்படியே தான் சொன்னாங்க. இன்னைக்கு அதே மாதிரிதான், உங்களுக்கு ஆபத்து கிடையாது, உங்களுக்கு பயம் இல்லை, இப்படிதான் சொல்லுவாங்க. இப்படி சொன்னாலே விளங்கிங்க உங்களுக்கு ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து இல்லைன்னு சொன்னா ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். அருமையானவர்களே, இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிற போது கூட சிந்தனை இல்லாத ஒரு சமூகத்தை, கவலையும் அக்கறையும் இல்லாத ஒரு சமூகத்தை என்ன செய்வது, என்ன சொல்றதுன்னே தெரியல. ஜும்மாவுடைய பயான்கள்ல கூட என்ன இந்த மக்களுக்கு சொல்வது என்பது கூட எங்களை போன்றவர்களுக்கு வெறுத்து போய்விட்டது. ஏன்னா எவ்வளவு சொன்னாலும் நமக்கு விழிப்புணர்வு வர்றதாகவும் இல்லை, நம்முடைய வாழ்க்கை போங்கு மாறுறதாகவும் இல்லை. எத்தனை கோடிகளை வீடு கட்டி வச்சிருக்கிறோம், நடக்கணும் நான் சொல்லல, நான் கூட விளையாட்டா சொல்லுவேன், எங்களை மாதிரி சொத்து பொத்து இல்லாதவங்களுக்கு எல்லாம் கவலை இல்லை பாவா, எங்க அனுப்புனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஆனா நீங்க 5 கோடியில வீடு கட்டி வச்சிருக்கீங்க, யோசிச்சு பாருங்க உங்க நிலைமைகள் என்ன ஆகும். 3 கோடி 4 கோடியில வீடு கட்டி வச்சிருக்கீங்க, என்ன ஆகும். சொத்து பத்து இல்லாதவர்களுக்கு கவலை இல்லை, எல்லாருக்கும் ஆபத்து அது வேறு விஷயம். துன்யா 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 துன்யாவுக்கு பின்னால ஓடி இரவு பகல் பாராம, வெயில் குளிர்னு பாராம, மனைவி மக்களுக்காக இவ்வளவு சேர்த்தோமே, இதெல்லாம் போச்சுன்னா என்ன ஆகும். இந்த உரிமை போயிடுச்சுன்னு சொன்னா எல்லா உரிமையும் போயிடும், முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து நீங்க கூடாதுங்கிறதுக்கு தான் எவ்வளவு கவலையா பேசுறோம். உங்க சொத்துக்களை உங்கள்கிட்ட இருந்து போகக்கூடாது. இந்த உம்மத்து நிம்மதியாக இருக்கணும், இந்த உம்மத்து வளமாக இருக்கணும், அதற்காக வேண்டி தான் நான் உங்கள்கிட்ட இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்றேன். அருமையானவர்களே, அதிகமாக துவா செய்யுங்க. தௌபா மஜ்லிஸ்கள் நிறைய ஊர்களில் வைக்கிறாங்க, அதனாலதான் காலையிலே அறிவிப்பு செஞ்சோம். நாளை காலையில ஃபஜ்ருடைய தொழுகையில நாளையிலிருந்து 2வது ரக்அத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய விசேஷ துவா ஓதப்படும் என்றும் சொல்லியிருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலுடைய ஃபித்னா வருகிற போது சூரத்துல் கஹஃபுடைய கடைசி வசனங்களை ஓத சொன்னாங்க. அருமையானவர்களே, இந்த ஃபித்னா, இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய ஃபித்னா,
தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் எந்த வகையிலும் குறைந்ததும் அல்ல. தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட எந்த வகையிலும் இது குறைந்த ஃபித்னா அல்ல. எனவே எல்லாருமே குறைஞ்சபட்சம் கஹஃப் சூராவை முழுசா ஓத முடியாட்டா கூட கஹஃப் சூராவினுடைய கடைசி ஆயத்துகள், கடைசி வசனங்கள் அதையாவது தயவு செஞ்சு ஓதுங்க. கடைசி ஒரு 10 ஆயத்து ஓதுங்க. பெருமானார் அப்படிதான் சொன்னாங்க, இந்த கஹஃப் சூராவுடைய கடைசி வசனங்களையாவது ஓதுங்கள் என்று சொன்னாங்க. இது தஜ்ஜாலுடைய ஃபித்னா தான் இது. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அதே தஜ்ஜால் வந்து விடலாம். எனவே அந்த ஃபித்னாவை எதிர்கொள்வதற்கு நம்மள்கிட்ட இருக்கிற ஆயுதம் அமல்கள் தான், நம்மள்கிட்ட இருக்கிற ஆயுதம் துவாக்கள் தான். இந்த நாடு நல்லவர்களால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாடு. வாலால் இங்கு இஸ்லாம் பரவல்ல. ஹஜரத் காஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரஹமத்துல்லா அலை, நிசாமுத்தீன் அவுலியா ரஹமத்துல்லா அலை போன்ற பெரிய பெரிய மகான்களால் இந்த நாட்டில் இஸ்லாம் வந்தது. அந்த பெரியார்களுடைய வரலாறுகளை பார்க்கும்போது, அவங்களுக்கு கிடைத்த சுபச்செய்திகளை பார்க்கும்போது நமக்கு என்ன நம்பிக்கைன்னு சொன்னா, ஒரு காலம் இந்த நாட்டில் இப்படி இன்ஷா அல்லாஹ் வரலாம், இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிற குரல் ஒலிக்கும். ஆனா அதுக்கு இடையில ஒரு சோதனையும் வரும். இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு மூலையிலும் அப்படி ஒரு காலம் இன்ஷா அல்லாஹ் இங்க வரும், ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிற குரல் ஒலிக்கும். இந்த நாட்டில் அப்படி உண்டும் இஸ்லாத்தை துடைக்க முடியாது, அதுல நமக்கு நம்பிக்கை இருக்குது. இது ஹஜரத் சிஷ்தி ரஹமத்துல்லா அலை அவர்கள் வாழ்ந்த தேசம் இது. ஹஜரத் நிஜாமுத்தீன் அவுலியா ரஹமத்துல்லா அலை வாழ்ந்த நாடு இது. பெரும்பெரும் மகான்கள் பெரியார்கள் வாழ்ந்த தேசம் இது. சுத்தமா அழிக்க முடியாது. ஆனா இடைப்பட்ட ஒரு காலம் சோதனை வரும். அந்த சோதனையில நாம எப்படி இருக்க போறோம், நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்க போறாங்க, இந்த சோதனையில நாம யாரும் ஈமானம் விட்டுறக்கூடாது, இந்த தீனை விட்டு வெளியே போயிடக்கூடாது, நம்முடைய அடையாளங்களை மாற்றக்கூடாது. அதுதான் நம்முடைய கவலையை தவிர இங்கே இஸ்லாத்தை துடைக்க முடியாது என்பதில் நிச்சயமாக நம்முடைய உலமாக்களுக்கு உறுதியும் நம்பிக்கையும் இருக்கிறது. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அப்படியே ஆக்குவான். ஒரு காலம் இந்த தேசம் நிச்சயமாக இஸ்லாமிய தேசமாகும், இஸ்லாமிய நாடாக இந்த நாடு ஒரு காலகட்டத்தில் ஆகும். அதற்கான எல்லா சுபச்செய்திகளையும் நமக்கு முன் வாழ்ந்த பெரியார்கள் அவங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய இல்ஹான் கஷ்புங்கிற உதிப்புல சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதுக்கு இடையில பெரிய சோதனைகளை இந்திய முஸ்லிம்கள் சந்திப்பார்கள் என்பதையும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சோதனையான காலகட்டத்தில் வாழ்கிறனா நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லணும், இந்த நாடு எப்படி பாதையில போகுது, நம்ம ஈமான விட்டுறக்கூடாது, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை வீட்டில் சத்தமா சொல்லுங்க, உறக்க சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை கடை வீதிகளில் சத்தமா சொல்லுங்க, எல்லா இடங்களிலும் இந்த கலிமா முழக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த முழக்கத்தினுடைய வரக்கத்து கொண்டு அல்லாஹ் இந்த நாட்டை பாதுகாப்பான். ஏன்னா இந்த நாடு இருக்கிறதே இது தாவத்துடைய மண், இது தவ்லீகுடைய மண். இந்த நாட்டில் தான் உலகம் முழுக்க ஈமான் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம்களுக்கான தாவத்தும் தவ்லீகும் உருவான ஒரு நாடு இது. இந்த நாட்டில் உருவான இந்த வேலையை கொண்டு எத்தனையோ நாடுகளில் இஸ்லாம் முஸ்லீம்கள்ட்ட இஸ்லாமிய எழுச்சி ஏற்பட்டது. எனவே அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையில நாம் எல்லாம் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும். அதிகமாக அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. இந்த சூழ்நிலையிலும் தயவு செய்து தொழுகைகளை விடாம பள்ளிக்கு தொழுகைக்கு வாருங்கள். தொழக்கூடிய மக்கள் அதிகமா தகச்சு தொழுவோம். இரவுல எப்ப எஞ்சாலும் இந்த நாட்டினுடைய துவா செய்யுங்க. நாட்டுக்காக இன்னைக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலம்னா, நம்முடைய தேவைக்காண்டி உள்ள துவாங்கிறதே மறந்து போச்சு. இப்போ என்னுடைய ஆரோக்கியம், என் குடும்பத்துடைய ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய படிப்பு, இதையெல்லாம் விட யாரெல்லாம் இந்திய முஸ்லீம்களை காப்பாத்து, யாரெல்லாம் இந்திய முஸ்லீம்களை காப்பாத்து, இதுதான் உங்களுடைய துவாவுடைய பெரும் பகுதியா இருக்கணும். இந்த துவா நீங்க செஞ்சீங்கன்னா, சமுதாயத்துக்காக நீங்க கேட்கிற இந்த துவாவுனால உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அதை அத்தனையும் அல்லாஹ் நிறைவேற்றுவோம். அதனால நம்முடைய துவாக்களுடைய பெரும் பகுதி நம்ம குடும்பம், வியாபாரம், இதையெல்லாம் விட்டுவிட்டு யாரெல்லாம் இந்த சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த ஆபத்தை நீக்கு, இவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டங்களை எல்லாம் அவர்களே கைவிட்டு விடக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டில் ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தும். நீதிமன்றத்தில் இந்த விவகாரங்கள் வரப்போகுது. அல்லாஹ் நல்ல நீதிமான்களை கொண்டு இவர்கள் கொண்டு வந்த இந்த சட்டங்களை நீதிமன்றங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று நம்ம அல்லாஹ் பெரிய நீதிபதி அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீதியாளர்களுக்கெல்லாம் நீதிமான் அல்லாஹ், நம்ம அவன்கிட்ட முறையிடுவோம். இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்தும் நல்ல தீர்ப்புகள் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு ஏற்பட்ட இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக, இந்த நாட்டை பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.